அண்டை வீட்டு கடனும் பிட்டத்து சிறங்கும் ஆகாது. அண்டை வீட்டு கடன், அதாவது பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அதுதான் அண்டை வீட்டு கடன் அப்படின்னு சொல்றாங்க. கடனுங்கிறதே ரொம்ப மோசமானதுதான். அதுல பக்கத்து வீட்டுல கடன் வாங்கினா ஒருத்தனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஒரு பழமொழியில சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு திடீர்னு தேவை இருக்கு, என்ன பண்றாரு, பக்கத்து வீட்லயே கடன் வாங்கிடுறாரு. எனக்கு இந்த தேவை இருக்கு, நீங்க இப்ப காசு கொடுங்க, நான் ஒரு வாரத்திலே இல்ல 10 நாள்லயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போய் அவருடைய தேவைக்காக அதை செலவழிச்சிடுறாரு. அவர் சொன்ன அந்த காலம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேருக்கு நேர் பார்த்தா கூட சிரிக்கலாம், பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அவர் சொன்ன அந்த 7 நாளுங்கிறது 8 நாள், 9 நாள், 10 நாள்னு ஆகும்போது கூட 2 நாள் ஆனாலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்னும் முகத்துல காமிக்க மாட்டாங்க, காசு கொடுத்துருவாங்கப்பா சொன்னால் தானே, சொன்ன மாதிரி தந்துருவாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா அது தாமதம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறான், அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு தோணும். ஒருவேளை அந்த நேரத்துல இவர்கிட்டயும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது வெளியில போக முடியாம இருக்குதே, ஒருவேளை அவங்க பக்கத்துல நிப்பாங்களோ, அவங்க வீட்டுக்கு வெளியிலே நிப்பாங்களோ, எப்படி போறது அப்படின்னு தோணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருவேளை அவர் வந்து 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த தெருவுக்கு போகாமையே வேற தெரு வழியாவே அவர் எங்க போகணுமோ அங்க போயிடலாம். இவங்க பக்கத்து வீடுங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில வரும்போதே அவங்க நிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒருவேளை பாத்துட்டாங்கன்னா கேட்டா என்ன பண்றது, நம்ம கிட்ட அந்த காசு இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த சூழ்நிலைமை அவருக்கு எப்படி இருக்குமா, பிட்டத்துல சிறங்கு, அதாவது உட்கார இடத்துல ஒரு புண்ணு இருந்தா அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கால்ல அடிபட்டிருக்குன்னு வச்சுக்குவோம், அடிங்கிறதும் பயங்கரமான அடிதான், எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி கட்டு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்குவோம், காலை நீங்க கீழேயே ஊனக்கூடாது அப்படி சொன்னா கூட நல்லா ஜம்முன்னு கட்டுல உட்காந்துக்கலாம். ஒருவேளை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னொரு காலை ஊனி ஒரு கம்பு ஊன்றது மூலமாகவோ இல்ல யாராவது ஒருத்தவங்களுடைய துணையோட பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா மனுஷனுக்கு உட்கார்ற இடத்துல புண்ணு வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வலியா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், உட்காராம இருக்க முடியுமா என்ன, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்து வீட்டுல கடனை வாங்கி அவருடைய தேவைய சந்திச்சிட்டார் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவரோட மனசு எப்படி தவிக்குமா, உட்கார இடத்துல புண்ணு இருந்தா ஒருத்தருக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், அந்த அளவுக்கு மோசமா இருக்குமாங்க பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது. இது அந்த காலத்துலங்கிறதுனால இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் மேலன்னு சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது அது இதுன்னு பார்த்துட்டு இஎம்ஐல பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேரு நிறைய விதவிதமான பொருட்களை வாங்குறோம். அந்த பொருட்கள் நமக்கு தேவையா, வேணுமா, அத்தியாவசியமா அப்படிலாம் பாக்குறதே இல்லை. அப்புறம் கட்டிக்கலாம், கிரெடிட் கார்டில் தானே வாங்குறோம், இப்படி தானே வாங்குறோம், அப்படித்தானே வாங்குறோம், நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோமேனு சொல்லிட்டு நிறைய வாங்குறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு இருக்கு. நமக்கு இன்னைக்கு வரல அப்படின்னாலுமே நம்ம செலவழிக்கிற அந்த செலவு தேவைதானா, கடனை வாங்கணுமாங்கிறத யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் இல்லையா. அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாகவே பழமொழிகள்ங்கிறது நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட பழமொழிகள் தான். அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழமொழி, அண்டை வீட்டு கடனும் பிட்டத்து சிறங்கும் ஆகாது.